மணி கிருஷ்ணா எஜுகேஷன் ஷேர் கமோடிட்டி அண்ட் கரன்சி ட்ரேடிங் ஒர்க் ஷாப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ. லைசன்ஸ் இல்லையா? வண்டி கா ஸ்டேஷன் எடுத்து பேசுறேன். எல்லாரும் கன்ஃபியூஸ் இருக்கு. யார் கன்ஃபியூஸ் இல்லை? அர்ஜென்ட் டைம்ல தான் போடணும். ரொம்ப டெக்னிக்கல். இது போடல. என்ன பண்றது? என்ன பண்ணுங்க? பா கேஸ் போட சொல்லு. லைசன்ஸ் போடு. கனிம வளங்களை யாருக்கும் தெரியாம அத்துமீறி ஆட்டிய போடக்கூடிய மக்களை அதிரடியா களத்துல இறங்கி புதிய எஸ்பி அதிரடி காட்ட ஆரம்பிச்சிருக்காரு. கன்னியாகுமரி மாவட்டத்துல புதிய எஸ்பி இப்ப நியமிக்கப்பட்டிருக்காரு. அவர் பண்ணக்கூடிய இந்த அதிரடி சோதனை இணையத்துல வேகமா பரவி வருது. கன்னியாகுமரி மாவட்டத்துல புதிய காவல் கண்காணிப்பாளரா கடந்த மாசம் ஹரிகிரண் பிரசாத் அப்படின்றவர் அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இவரு டியூட்டில ஜாயின் பண்ண டைம்ல இருந்தே மக்களுக்கு என்னென்ன தேவை, யாருக்காவது ஏதாவது குறை இருக்கான்னு தேடி தேடி போய் கண்டுபிடிக்கிறாராம். அது மட்டும் இல்லாம வாகன சோதனையிலும் அவர் ஈடுபடுறாரு. அதுக்கான காரணம் என்னன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்துல கனிம வளங்கள் அனுமதி இல்லாம அத்துமீறி நிறைய பேர் ஆட்டை போடுறாங்கன்னு புகார் வந்திருக்கு. சோ தக்களை அடுத்து மேக்கா மண்டபத்துல இருக்கக்கூடிய பகுதியில் ஹரிகிரண் பிரசாத் அவர்கள் வாகன சோதனையில ஈடுபட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அத்துமீறி கனிம வளங்களை திருடின சில கும்பலையுமே அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காராம். வருவாய்த்துறை அதிகாரிகளுடைய உதவியோட புதிய எஸ்பி சும்மா அதிரடி காட்ட ஆரம்பிச்சிருக்காரு. வாகன சோதனையில் ஈடுபடும் போது நிறைய பேர் ஹெல்மெட்டும் போடல. ஹலோ தம்பி, லைசன்ஸ் எங்கப்பா அப்படின்னு கேட்கும் போது அவங்க திருத்திருந்து பார்க்கும் போது ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டுறதுடைய பிரச்சனைகள் என்ன, லேட் டைம்ல ஏன் வண்டி ஓட்டுறீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவர் அட்வைஸும் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய வணிக வளாகத்திலையும் நேரடியா போயிட்டு மக்களுடைய குறைகள் என்ன, கரெக்டா போயிட்டு இருக்கா, வேலை எல்லாம் கரெக்டா நடக்குதா, ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாராம். கன்னியாகுமரி மாவட்டத்துல சட்ட ஒழுங்கு காப்பாற்றக்கூடிய வகையில களத்துல இறங்கி வாகன சோதனையில ஈடுபட்ட இந்த வீடியோ இணையத்துல வைரலாகவும் ஷேர் ஆயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்துக்களை தினேஷாக என் கூட கமெண்ட்ல த
இருக்கும். ஒரு எஜுகேஷனலிஸ்டாக நிறைய மாணவர்களோடு தொடர்ச்சியாக நீங்கள் பயணம் பண்ணிட்டுருக்கீங்க. உண்மையிலே இப்போது அவங்களுடைய நீடு என்னவாக இருக்குது? இங்கே ஆவரேஜாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 1.8 ஆஃபர்ஸ் வருது. த பாய் சூசஸ் த கம்பெனி, நாட் த கம்பெனி சூசஸ் த பாய். Why education is so costly? Majority of the cost goes for the infrastructure that we provide for the students. இப்போ இருந்து ஒரு 10 இயர்ஸ்ல நீங்க யாரா இருப்பீங்க? நான் விஐடி ல இருப்பேன். விஐடி எங்க இருக்கும்னு தெரியல. நான் யாரா இருப்பேன் நான் எப்பவுமே யோசிக்கிறது இல்ல. நான் பண்றது தான் பண்ணிட்டு இருக்கேன். பர்சனல் இன்ட்ரஸ்ட்ல இது அகாடமிக்ஸ் தாண்டி என்ன விஷயம் பண்ண ஆசை? எனக்கு இந்த சைபர் வெல்ஃபேர், இந்த டிஜிட்டல் வெல்பீயிங்ல எனக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுவேன். வர்க் வந்தா லைக் ட்ராப். ஐ திங்க் ஐ வாண்ட் டு டு தட் இன் எ பிக் வே. மணிகிருஷ்ணா எஜுகேஷன் ஷேர் கமோடிட்டி அண்ட் கரன்சி ட்ரேடிங் ஒர்க் ஷாப். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ.